விரைவுச் செய்திகள். கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்துள்ள சுமார் 1,270,000 கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு முதன்முறையாக தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க 94,40,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியுள்ளார். மதுரையில் அவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் விழா இன்று நடைபெற்றது. இதில் பேசிய செல்லூர் ராஜு பதிவு பெற்ற தொழிலாளர்களுக்கு அரசு வழங்கும் நலத்திட்ட உதவிகளை எடுத்துரைத்தார். இலங்கையில் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக வளாகத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூண் இடிக்கப்பட்ட விவகாரத்தில் இந்தியா தலையிட்டு அந்த தூணை மீண்டும் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் கூறியுள்ளார். வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இலங்கை அரசின் இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்தார். பொள்ளாச்சி பாலியல் வன்முறை சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தினார். கிராமங்களில் நடைபெறும் சின்ன சின்ன பிரச்சினைகளை நேரடியாக பேசி தீர்த்து வைக்க கிராம விழிப்புணர்வு காவலர் திட்டம் உதவிகரமாக இருக்கும் என்று திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்தன் தெரிவித்துள்ளார். மாவட்டத்தில் உள்ள 620 மேற்பட்ட கிராமங்களில் காவலர் ஒருவர் தலைமையில் குழு ஏற்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்படவுள்ள இந்த திட்டத்தின் தொடக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் பொதுமக்களின் உதவியோடு கிராமத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் என்றார். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி அருகே அனுமதியின்றி நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் பார்வையாளர்கள் மீது கூரை விழுந்து ஏற்பட்ட விபத்தில் 2 உயிரிழந்தனர், 30 காயமடைந்தனர். புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட வீட்டின் கூரை மீது 50 மேற்பட்டோர் அமர்ந்திருந்ததால் அதன் அழுத்தம் தாங்காமல் திடீரென விபத்து நேரிட்டது. காயமடைந்த அனைவரும் கிருஷ்ணகிரி அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் 10 பிறகு இன்று திறக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று காரணமாக கடந்த 10 மூடப்பட்டிருந்த நிலையில் தமிழக அரசின் வழிகாட்டுதலின்படி இன்று முதல் பார்வையாளர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பார்வையாளர்கள் முகக்கவசம் அணிந்து தனி மனித இடைவெளியுடன் அனுமதிக்கப்படவுள்ளதாகவும் காலை 6 முதல் மாலை 6 வரை சரணாலயம் திறந்திருக்கும் என்றும் வனத்துறையினர் தெரிவித்தனர். நாகூர் தர்காவின் 464 ஆண்டு கந்தூரி விழாவின் பாய்மர ஏற்றும் நிகழ்ச்சி கோலாகலமாக இன்று தொடங்கியது. மங்கள வாத்தியங்கள், அதிர் வேட்டுக்கள் முழங்க 5 மினராக்களிலும் இன்று பாய்மரம் ஏற்றப்பட்டது. ஏராளமான மக்கள் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் குடைபிடித்தபடி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். முக்கிய நிகழ்வான கொடியேற்றம் இம்மாதம் 14 தேதியும் சந்தனக்கூடு திருவிழா 23 தேதியும் நடைபெறவுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.